கடந்த சில நாட்களாக இந்த பகுதியிலே நான் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து சந்திக்கக்கூடிய மக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருப்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு, ஆழமான வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி தராத ஒரு ஆட்சி என்று இந்த ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். யாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தராத ஒரு ஆட்சி. இந்திய சராசரியை விட தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது இரண்டு மடங்காக, ஏறத்தாழ 50% என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேலை இல்லாத ஒரு நிலை இங்கே இருக்கிறது. தொழில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயம் மிகப்பெரிய அளவிலே வேளாண் சட்டங்கள் வருவதற்கு முன்னாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் கரும்பு விவசாயிகளாக இருக்கட்டும், மஞ்சள் விவசாயிகளாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், யாருக்குமே அழைத்து பேசி அவர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தராத ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே கூட அந்த ரயில்வே மேம்பாலம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு துவங்கிய அந்த திட்டம் இன்று வரை முடிக்கப்படாமல் இருப்பதே இந்த ஆட்சியுடைய திறமையின்மைக்கு ஆன சாட்சி என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நோயலாக மிகவும் மாசுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு அமைப்புகள் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் ஏறத்தாழ 230 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த கழிவு நீரையெல்லாம் அகற்றுவதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சியையும் எடுக்காமல் அந்த கரைகளை பலப்படுத்துவதற்கும் அங்கே அழகு பூங்காக்களை உருவாக்குவதற்கும் தான் அரசாங்கம் அதை தான் முக்கியமாக எடுத்திருக்கிறது. என்ன பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அந்த 230 கோடியிலே என்ன பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. அதுதான், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், நீர் வரத்துக்கான தடங்கள் எதுவுமே வந்து ஆழப்படுத்தப்படவில்லை. குடிமராமத்து பணிகள் முதலமைச்சருக்கு கீழே வரக்கூடிய அந்த துறை, அதற்கு எந்த தளபதி அவர்கள் பல முறை கேட்டும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், எத்தனை குளங்களை நீங்கள் தூர்வாரி இருக்கிறீர்கள், நீர்நிலைகளை, தண்ணீர் வரத்துக்கான வழிகளை நீங்கள் தூர்வாரி இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கெல்லாம் இதுவரை முதலமைச்சரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. தொடர்ந்து இந்த ஆட்சி திறமையில்லாத ஒரு ஆட்சி, ஆளுவதற்கு முடியாத ஒரு ஆட்சி என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மக்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள், தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி வந்து இந்த 5 ஆண்டுகளில் கோவை மாவட்டம் யார் சொன்னதுங்க? என்ன வளர்ச்சி? ஒருவேளை அவர்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு வளர்ச்சி வந்திருக்கலாம், அவருக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த கோவை மாவட்டத்தில் வளர்ச்சி எதுவும் ஏற்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. இங்கேயே இருக்கக்கூடியவர்கள் என் அருகிலே இருக்கிறார்கள், அவர்களையும் கேளுங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, என்ன வளர்ச்சியை பார்த்துருக்கீங்க? இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இங்கே மூடிவிட்டு மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. 2 முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திருக்காங்க. எந்த முதலீடு வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு? எல்லா தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். இன்று இரவு என்னுடைய முதல் கட்ட பயணம் முடிவடைகிறது. திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே வந்து விமர்சனங்கள் ஒருமையில் பேசுறது பத்தி தேவையற்ற தனிப்பட்ட விமர்சனங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமானதல்ல. ஆனால் அதை துவங்கியவர்கள், தொடக்கி வைத்தவர்கள் அதிமுகவில் சார்ந்தவர்கள்தான்.
அரசியல் அதில் இருக்கக்கூடிய அந்த டிபேட்டுங்கிறத வந்து கீழே எடுத்துக்கொண்டு போகாமல் இருப்பது எல்லாருக்கும் நல்ல விஷயம். ஆனால் அதை வந்து தொடர்ந்து அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பேசும்பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அதை பொறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். இப்போ விவசாயி தான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிற முதல்வர் டெல்லியில் நடக்க போராட்டத்தில் வந்து நாடு இல்லாமல் இருக்காங்க. இது நிச்சயமாக வந்து விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க, கீழே இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக வந்திருக்கிறது. பொது விநியோக திட்டத்தையே வந்து சீரழிக்கக்கூடிய திட்டங்கள், விவசாயிகளை கொண்டு போய் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் அடகு வைக்கக்கூடிய திட்டங்கள், இது நிச்சயமாக முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வந்து அதை ஆதரிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால மக்கள் வந்து தயாராக இருக்கிறார்கள், தேர்தல் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அமைச்சர் வந்து விவசாயிகளை அழைத்து பேசினார்கள். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய எதையுமே செய்து தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்பொழுது எதை மாற்றுகிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் என்றால் விவசாயிகள் அதை நிச்சயமாக வரவேற்பார்கள். ஆனால் அடிப்படையே அந்த சட்டங்களின் அடிப்படையே தவறு என்று இருக்கும் பொழுது என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் என்று எனக்கு தெரியல. இது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய சட்டங்கள். தமிழகத்தில் மே மாதம் நடக்கக்கூடிய இந்த அசம்பி எலெக்ஷன்ஸ் இப்போ வந்து தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்துட்டே வந்து இவங்க செயல்பட்டு வந்திருக்காங்க. நாங்கள் தனித்து 30-34 தொகுதியிலும் தனித்து போட்டிகள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்று நினைத்தால் அதை வந்து தவறோ சரியோ என்று சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது அவர்களுடைய தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. திராவிட முன்னேற்ற கூட்டணி இப்பொழுது இருக்க கூட்டணி இதுவே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு தளபதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புதிதாக எந்த கட்சிகளெல்லாம் இந்த கூட்டணிக்குள் வரும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். என்னங்க அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகை திமுகவுடைய வாக்குறுதியை குலைக்கும் அப்படின்னு நீங்க காலையில் ஜெயக்குமார் சென்னையில் சொல்லியிருக்க அமைச்சர் ஜெயக்குமார், இதுக்கு உங்களுடைய கருத்து? இன்னும் அரசியலுக்கே வராத ஒருவரை பற்றி கருத்து சொல்வது என்பது தேவையில்லாத ஒன்று என்று நான் நினைக்கிறேன். ஏன் ஒருவேளை வந்து யார் வந்தாலும் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர்களுடைய, அவங்க தான் அந்த நிலைமையில் இருக்காங்க, நாங்கள் அந்த நிலைமையில இல்லை. வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை யாருடைய வரவும் நிச்சயமாக பாதிக்காது. தனிக்கட்சி தொடங்குவது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்தவர்னு மூக்க அழகிரி சொல்லியிருக்காரு. யாருக்கு வேணாலும் வந்து ஒரு கட்சி தொடங்குறதுக்கான உரிமை இருக்குங்க. நீங்க நினைச்சா கூட தொடங்கலாம். அதனால வந்து இது ஜனநாயக நாடு தானே. மேடம், இந்த ஒரு வார கால சுற்றுப்பிள்ள பலதரப்பட்ட மக்கள் சந்திச்சிருக்கீங்க, அந்த மக்கள் உங்கள்கிட்ட என்னமான கோரிக்கைகள் வச்சிருக்காங்க? வீடு கிடையாது, சாலை வசதிகள் சரியாக இல்லை, விவசாயத்திற்கு தண்ணீர் போதவில்லை, விவசாயிகளுக்கு தர வேண்டிய மானியம் வந்து சரியாக அவங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் வந்து சேருவதில்லை, நெசவாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூட இந்த ஆட்சி தயாராக இல்லை, தடையில்லா மின்சாரம் கூட அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நெசவு தொழிலை தொடர்ந்து செய்ய முடியுமா முடியாதா என்ற அந்த நிலையிலே நிற்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசு வீடு கட்டி கொடுத்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல வீடுகள் கட்டப்பட்டது. இன்னைக்கு அந்த வீடுகளை பராமரிப்பதற்கு கூட, சரி செய்து தருவதற்கு கூட இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனதில்லை. இப்படி பல்வேறு சுய உதவி குழுக்கள் இன்று இருக்கக்கூடிய நிலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவர்கள் மிக அதிகமான பயன்களை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது அடிப்படையிலே பயிற்சிகள் கூட அவர்களுக்கு தரப்படுவதில்லை, மானியம் கிடையாது, சுழல் நிதி கிடையாது, ஏன் கடன் வசதிகள் கூட அவங்களுக்கு தரப்படுறது இல்லை, யாரும் அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை சரி செய்வதற்கு தயாராக இல்லை. இது வந்து இன்னொரு பிரச்சனை. இதனால் தொடர்ந்து அப்புறம் எல்லாத்தையும் விட வேலை இல்லை
என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று தமிழ்நாட்டிலே இருக்கிறது. 10 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சியும் இல்லை, அதனால் வேலை வாய்ப்புகளாக கிடைக்காத ஒரு சூழலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கல ரெண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுக்கவும் தெரியல, மனமும் இல்லை. அவங்களை சந்திச்ச பணி வழங்கவில்லை. அரசாங்கம் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட தருணங்களில் நாங்கள் வேலை வாய்ப்பு வழங்குகிறோம் என்று உறுதி கூறுகிறார்கள், ஆனால் அதை அவர்கள் செய்வதே இல்லை. அதுதான் உண்மை. தூத்துக்குடியில் கூட அந்த துப்பாக்கி சூட்டிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு வேலை வழங்குகிறேன் என்று சொல்லி அவர்களோட படிப்புக்கு ஏற்ற வேலையை யாருக்குமே வழங்கலை. அதனால் வந்து சும்மா கண் துடைப்புக்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுகிறதே தவிர அரசாங்கம் உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில்லை. திமுகவின் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா வந்து அவரோட விவாதிக்க அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற ரீதியில் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. விவாதிச்சு பார்க்கட்டும், யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு தகுதி இல்லைன்னு தெரியும். திருவாரூர்ல வந்து சிஎம் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்கு, வேளாண் சட்டங்கள் திமுக முன்மொழிந்தவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்தது. வந்து நாங்கள் வந்து அதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை எதிர்த்து நாங்கள் வந்து வாக்களித்தோம், அதை எதிர்த்து தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதற்கு பிறகு தளபதி அவர்கள் பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள், இந்த சட்டங்களை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் எங்கும் இந்த சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் இதை இந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அப்போ இது இப்போதான் பதில் சொன்னேன். அதுக்கு வந்து யாருக்கு வேணாலும் கட்சியை தொடங்குறதுக்கான உரிமை இருக்கிறதுங்க, அதை பற்றி நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பை தளபதி அவர்கள் முதல்வராவதை எதுவும் தடுக்க முடியாது என்று எனக்கு நான் பார்த்தவரை எனக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது வந்து ரஜினி அவர்களும் அவரும் எடுக்க வேண்டிய முடிவு. இதுல என்னோட கருத்து என்ன இருக்கு? அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும். ஆன்மீக அரசியல், ஜாதிக்கான அரசியலாக, மதங்களுக்கான அரசியலாக இருப்பதை நிச்சயமாக அரசியலுக்குள் இதையெல்லாம் கொண்டு வருவது நியாயமில்லை. மக்களை பிரிவுபடுத்தக்கூடிய, பிளவுபடுத்தக்கூடிய விஷயமாகத்தான் அது இருக்கும். அரசியல் என்பது மக்களுக்கான ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது ஜெயலலிதாவின் நினைவிடத்தை பற்றி பேசினால் திமுகவினர் வெளியே நடமாட முடியாது, அதில் கை வச்சா அப்படின்னு கடம்பூர் ராஜ் சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு இந்த அராஜகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. போராடக்கூடியவர்கள், எதிர்த்து பேசக்கூடியவர்கள் எல்லாரையும் மிரட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த அகங்காரம், இதெல்லாம் வந்து இன்னும் சில நாட்களுக்கு தான். காங்கிரஸ் கட்சியினரோட தொகுதி பங்கீடு எந்த அளவுக்கு போயிட்டு பேசுறாங்க? இது தலைமை முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. முடிவு செய்து அதை வெளியிடும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திமுக சில நேரங்களில் அந்த வழக்குகள் வந்து பலருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. இப்போ பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ பேர் வந்து முடக்கப்பட்டிருக்கிறார்கள். கருத்து உரிமை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் எல்லா நேரங்களிலும் வந்து ஒரு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் அவதூறுகளை பேசும் பொழுது நிச்சயமாக அதுவும் தவறாகத்தான் முடிகிறது. அதனால யாருங்க திமுக தலைவர் வந்து அவதூறுவதற்கு வகையில் தொடர்ந்து போஸ்டர், அவங்களுடைய அடையாளமே தெரியாம யார் ஓட்டுறாங்கன்னு தெரியாம, அவ்வளவுதான் அவங்களோட தைரியம்.
யார் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு விமர்சனத்தை வைப்பது வந்து அவர்கள் யார் என்பதை உண்மையிலேயே எல்லாருக்கும் தெளிவாக காட்டுகிறது. யாரோ ஒரு போஸ்டருக்கு நாங்க பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவையில முதல்வர் அதுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு மேடம். யாரோ ஒரு இதை வந்து கட்சி உங்க சார்பாக விட்டாங்கன்னா யாரோ ஓட்டக்கூடிய போஸ்டருக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. இல்லைங்க, தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்ட போது கூட அவர் வந்து நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய பொறுப்பு மிக்க முதலமைச்சர். அதனால் இப்படிப்பட்ட கருத்துக்களை தான் அவருக்கு சொல்ல முடியும். ரெண்டு இடத்துலையும் ஹியூமன் ரைட்ஸ் மிக மோசமான ஒரு நிலையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இப்பொழுது நான் குறிப்பிட்டு சொன்னது போல் போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. 13 பேர் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு சில பேர் உயிரிழக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை. அதே பல இடங்களில் வந்து இப்போ விவசாயிகள் இந்த 8 வழிச்சாலை வேண்டாம் என்று போராடிய விவசாயிகள் எந்த அளவுக்கு மிரட்டப்பட்டார்கள் காவல்துறையால் என்பது நாம் அத்தனை பேரும் அறிந்தது தான். எந்த பகுதியிலுமே மக்கள் போராடக்கூடாது, தங்களுடைய கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த ஆட்சி தெளிவாக இருக்கிறது. இதுதான் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் பிஜேபி, அதே போல தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் வந்து முடக்கப்படுகிறது, யாருடைய குரலும் எதிர்குரலாக வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஜனநாயகமே என்பதை இன்று முடக்கி போடக்கூடிய அந்த இடத்திற்கு தான் இழுத்து கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டை. தொடர்ந்து வந்து எல்லாத்தையுமே தனியார் மயமாக்க வேண்டும் என்பதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அது வந்து நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் வந்து இந்த மாதிரி ரயில்வே துறையாக இருக்கட்டும், மற்ற துறைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனியாருக்கு தாரை பார்த்து கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் நவரத்னா என்று நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய அந்த நவரத்னாவை கூட வந்து தாரை பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது சொல்லக்கூடிய தீர்ப்பு விடயத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்னது சொத்துக்கு போல தொடர்பாக விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கு மட்டும் தொடர்ந்து கோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கை கோட் பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து இப்படிதான் வந்து தங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை தவறுகளை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. ஆனால் வந்து விடுதலை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கை மறுபடியும் அவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக மறுபடியும் அதை எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும். அது வந்து நீங்கள் அதிமுக தலைவர்களை தான் கேட்கணும். அது அவங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு தெரியும், அது திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும்னா நிச்சயமாக கிடையாது. விவசாயிகள் வந்து அடுத்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, 12ஆம் தேதி நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு திமுகவோட பங்கு என்ன? அவர்களுடைய அவங்க அறிவித்த பந்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்களும் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவித்து அதை வெற்றிகரமாக்கி தருவதிலே ஒரு பங்காற்றி இருக்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து விவசாயிகளோடு நாங்கள் நிற்போம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எந்த நான் போகக்கூடிய இடங்களில் அதை பற்றி பேசும்பொழுது இன்று கூட வந்து அங்கே பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து அதை ஒரு கோபத்தோடு தனியாத கோபத்தோடு தான் அதை பற்றி இருக்கிறார்கள். நிச்சயமாக வந்து இது ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக காட்டக்கூடிய ஒன்று தான் இது. இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உண்மையை வெளியில் வந்து சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் மிரட்டுகிறார்கள், அவங்களோட பேரெல்லாம் வெளியிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல், சில பேரை குற்றம் இழைத்தவர்களை பாதுகாப்பதில் தான் இவர்கள் மும்முரமாக அக்கறையோடு செயல்பாட்டுகிறார்களே தவிர அந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் எந்த நியாயமும் கிடைக்கல. இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல, தலைமை அதை முடிவு செய்யும். இல்லை, மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க, அதுதான் வழக்கம். இல்லைங்க, ட்ரையல் கோர்ட்டில் எல்லாருமே வந்து எந்த வித ஆதாரமும் இல்லை,
நான் இத்தனை ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தேன் எந்த ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா என்று. ஆனால் இதுவரைக்கும் இது வந்து புனையப்பட்ட வழக்கு, எந்த ஆதாரமும் இல்லாத வழக்கு அப்படின்ற தீர்ப்பை தான் வந்து நீதிபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதுக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து இது தேர்தலை பாதிக்கும், மக்கள் வந்து அந்த அளவுக்கு அறியாதவர்கள் என்று நான் நினைக்கவில்லை. அதிமுக தரப்புல ப்ரமோட் பண்ணும்போது ஆதாரம் இல்லை என்ற குற்றச்சாட்டு, அதாவது அதன் அடிப்படையில் தான் ராசா விடுதலை செய்யப்பட்டார் என்பவர் படிச்சு பார்க்கட்டோங்க தீர்ப்பை, அப்ப இல்லைன்னா அது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் யாரையாவது வந்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா ஒருவேளை திரு ராஜா அவர்களே வந்து நான் வந்து இதை பற்றி விவாதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், அவரை அழைத்து கேட்டால் விவரங்களை தெளிவாக தெரிவிக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாட்டிலே தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். அதற்கு பிறகு இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே இதே நிலைப்பாடு தான் திமுகவோட நிலைப்பாடு. அதனால் அதற்கு பிறகும் காங்கிரஸ் திமுகவுடைய உறவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இதனால் ஒரு கருத்து வேறுபாடோ பாதிப்போ இருக்கும் என்று எனக்கு நான் அரசுடைய ஐந்தாண்டுகள் ஆட்சியில் வந்து இரண்டரை ஆண்டுகள் ஆண்களுக்கும் இரண்டரை ஆண்டுகள் வந்து பெண்களுக்கும் சொல்லியிருக்காரு. என்னங்க சரி, ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே அதை முடிவு செய்யட்டும். புகார்கள் வந்த பிறகுதான் விசாரணைக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு தன்னுடைய முடிவுகளை வெளியிடட்டும். யார் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்கள், யார் ஆதாரத்தோடு பேசுகிறார்கள் என்பது தெரியும். மூலப்பொருள் வந்து விலை அதிகமாக இருந்தாங்க. பல பேர் வந்து மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். நானும் வந்து டெக்ஸ்டைல் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.